இரக்கமுள்ள இதயமாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஆசிரிய பணியை மேற்கொண்டு வருபவரின் பெயர்தான் கிரேசி என்பவர். அங்கிருக்கின்ற ஒரு அரசு மேல்நிலை பள்ளியிலே கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இவருக்கு யதார்த்தமாகவே எல்லோருக்கும் உதவி செய்கிற மனம் இருக்கின்றது. தன்னிடம் படிக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே கவனத்தோடு குடும்ப சூழலின் பின்னணியிலே அவர்களை படிக்க வைப்பதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் ஏன் படிக்க வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைகள் மாணவ மாணவியர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தன் சம்பளத்திலிருந்தும் கூட உதவி செய்கிற நல்மனம் படைத்தவர். இவருக்கு இயல்பாகவே மற்றவர் மீது இரக்க குணம் தானாக வரும். என்ன நடந்தாலும் யார் கூட இருந்தாலும் அல்லது எப்படிப்பட்ட சூழலில் இவர் இருந்தாலும் மற்றவர்களுடைய அந்த தான் தன்னால் செய்ய முடியாத அல்லது தானாக செய்ய இயலாத சூழலிலே இறங்கக்கூடிய குணம் கொண்டவர். இப்படியாக ஒரு நாள் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மாணவ மாணவியரெல்லாம் அழைத்து கொண்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு சொல்லுகிறார். அங்கே சென்று அங்கே இருக்கிற பெரியவர்களை எல்லாம் மாணவ மாணவியர் சந்தித்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்களோடு நீங்கள் உரையாடுகின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். மாணவ மாணவியர்களை அனுப்பியது போன்றே இவரும் ஒரு பெரியவரிடம் அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசுகின்ற பொழுது அந்த பெரியவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக கேட்டவுடன் இவருடைய மனம் இலகுவாக மாறி இரக்கம் கொள்வதாக மாறிவிடுகிறது. அன்று தொடங்கி இன்று வரை மாதந்தோறும் எப்பொழுதெல்லாம் அவருக்கு விடுமுறை கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களை குழந்தைகள் காப்பகங்களை சந்தித்து அங்கே இருப்பவரோடு உரையாடுவதும் அவர்களுடைய மன கஷ்டங்களை கேட்டு அவர்களுடைய இதயத்தை இரக்க மிகுந்த இவரது இதயத்தால் தாங்குவதாக பார்க்கிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இதயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இயேசுவின் இதயம் என்பதும் இரக்கம் நிறைந்த இதயமாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளர் இதைத்தான், உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்ற இயேசுவினுடைய கூற்றை தன் நற்செய்தியின் வழியாக இந்த அகில உலகத்திற்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் இயேசு எந்த அளவு இரக்கம் பொருந்தியவராக இரக்கம் மிக்கவராக இருப்பார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வந்து சந்திக்கிற ஒவ்வொரு நேரங்களிலும் இயேசுவினுடைய இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுகிற இதயங்களாக நம்முடைய இதயங்கள் இருக்கின்றன. எனவேதான் இயேசு கொடுக்க விரும்புகிற அந்த இரக்கத்தை முழுமையாக சுவைக்கிறோம், அனுபவிக்கிறோம், அவற்றின் வழியாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் நாம் ஏன் இந்த இரக்கத்தை பெற்ற நாம் ஏன் இரக்கமுள்ள மனிதர்களாக மாறுவதில்லை என்பதுதான் இன்று எழுகிற மிகப்பெரிய கேள்வி. எனவே இரக்க மிகுந்த இதயமாக இருக்கிற இயேசுவை அணுகி வருகிற நாம் நம்முடைய இதயத்தை இரக்கமுள்ளதாக மாற்றுகின்ற பொழுதும் இயேசுவிடம் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற உன்னதமான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறோம் என்றுதான் அர்த்தம். எனவே சிந்தித்து பார்ப்போம், இயேசுவிடம் பொங்கி வழிந்த இரக்கத்தை இதயத்தில் தாங்குகிற நாம் நம்முடைய இதயத்தின் வழியாக கண்முன் காண்கிற மனிதர்களுக்கு நம்முடைய வாழ்வில் சுவைத்த இரக்கத்தை பகிர்ந்து வாழ்வோம். அப்பொழுது இரக்கம் மிகுந்த இதயமாக என்றென்றும் வாழ்வோம். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய
தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்மன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீரென்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் உழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலேயே அதரியப்பட்டு பின்னடைந்து போவேனல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தந்தருள்வீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாகியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமென்.